வகாசி நடந்தே தான் எதை நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ நீங்கள் எப்போவும் வாங்க எங்கள் வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பண்ணுறாங்க. அதே போல் நம்ம திருநெல்வேலியை சொல்ல போனால் சோபியா பாலாஜி அவங்க எங்களுக்கு அந்த காலத்தில் அப்படி இப்படின்னு பார்க்கக்கூடிய காலத்தில் உள்ளவங்க அது இல்லாமல் மாடியே நமக்கு நீ இது காணிமடத்துக்கு தார வார்த்து நீ வந்தால் இங்கே தான் தங்கணும் சொல்லி மூணு வேளை சாப்பாடும் போட்டு இப்படி பண்ணுறது இந்த உலகத்தில் யார் பண்ணணும்? ஒரு விருந்துக்கு ஒருத்த ஆள் ஒரு நாள் வந்துட்டாலே மூஞ்சி நீட்டக்கூடிய காலகட்டத்தில் பகவானுடைய பாசம் எங்கே நாமாச்சா பஜார் நாம யாத்திரை நடந்ததோ அதெல்லாம் எல்லா அற்புதங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சாங்க. அது வந்து சொல்லாமல் இருக்க முடியாது. காரணம் அதான் சொல்லுவேன். செல்லுகுமார் கூட சொன்னார் அதை கட்டாயம் சொல்லி ஆகணும். எவ்வளவு அன்பர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சார். அட்மிஷனாக சாமி கொடுக்குறார், உத்தியோகமாக அவர் கொடுக்குறார். அந்த கான்செப்டிலே நம்ம சொல்லுவோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு என்று கூறி இந்த என்னப்ப நல்லவா எந்த ஆய்வுன்னா அது சிவனை பற்றி உள்ள பாட்டு தான். பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா காணிமட கடவுளே கடவுள் காணிமடத்தினுடைய கான்செப்டே அதுதான். கடவுள் தான் நம்ம பரம்பொருள் யோகி ராம்சுவர்குமார். காத்தருள வேண்டும் ஐயா யோகி ராம்சுவர்குமார். அதே போல் பார்த்துக்கோங்க பாத யாத்திரை இதை கூட ஞாபகம் வருது. எழுதும்போதுக்கு எனக்கு லூஸ் மோஷன் அண்ணாச்சி அருப்புக்கோட்டையில் அருப்புக்கோட்டையில் வச்சு தான் அந்த நோய் தான். அப்போ என்னென்னா பெரிய ஒரு தாற்பரியம் எந்த பாசம் உள்ளவர்கள் எந்த ஒரு மகான்கள் ஜீவசமாதி ஆகணும் அந்த டைமில் மாயம்மா அன்னைக்கு ஜீவசமாதி எனக்கு ஃபுல்லாக உடம்பெல்லாம் மாதிரி இருந்து ஆஸ்பத்திரியில் போட்டு ட்ரிப்பு ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பாத யாத்திரை பாட்டு எழுதுகிறோம். அது இன்றைக்கும் சந்திரசேகர் அண்ணாச்சி சசியக்கா அவர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு எழுதுனதே அதில் தான். பாத யாத்திரை நாங்கள் நடந்து வருகிறோம் இது புனித யாத்திரை புனித யாத்திரை இது பாத யாத்திரை யாரை மாறோ இதை யாரை மாறோ நீரறிவிலே யோகி ராம்சுவர்குமார் பாத
உலக பரம்பொருளே யோகிராம் சுரத்குமார் உன்னையே நம்பினோம் யோகிராம் சுரத்குமார் என்ன நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா காணிமட கடவுளே யோகிராம் சுரத்குமார் காசியே வேண்டுமே யோகிராம் சுரத்குமார் காத்தருள வேண்டுமே யோகிராம் சுரத்குமார் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா உயலை தித்திடுவா யோகிராம் சுரத்குமார் உயலை தித்திடுவா யோகிராம் சுரத்குமார் மங்களமாய் வாழ வைப்பார் யோகிராம் சுரத்குமார் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா அருள் வடிவாய் வந்தவரே யோகிராம் சுரத்குமார் ஆண்டருள வேண்டுமே யோகிராம் சுரத்குமார் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா உன்னம் பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்ன பலத்தவா உன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பரம்பொருள் யோகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு எல்லாமல்ல நம் பெருமான் பரம்பொருள் யோகிராம் சுரத்குமாருடைய பரம கருணையால் தமிழகம் முழுவதும் சென்று நாமாச்சா பஜார் நாம யாத்திரை படைத்து காத்து அளிப்பவனே உன்னுடைய தூய திருவடிகளில் முற்றிலும் பணிவுடன் நீயே கதியன பூரணமாக சன்னதி உன்னுடைய நினைவு என் மனதில் என்றும் நிலவண்ணம் அருள் புரிவாயாக ஏ கருணாமூர்த்தி பிரபுவே எனக்கு வலிமை தூய்மை மனசாந்தி தந்தவாய் எல்லோருடைய இதயத்திலும் நீ விட்டிருக்கிறாய் நீ தூய்மையின் வடிவம் நன்மையின் திருவுரு அன்பின் கடல் அமைதியும் ஆனந்தம் பொங்கும் உண்மையான நீ பக்தவச்சல அநாதரச்சல உன்னை சரணடைவர் வினைகளை அகற்றி முக்தி அளிப்பவன் நீ என்னை உனக்கும் உன் தொண்டிருக்குமாறு அர்ப்பணித்துக் கொள்ளுமாறு தாய் செய்வாயாக உனது திருவருளால் அமைதியும் ஆனந்தம் என் இதயத்தில் என்றும் தவழட்டும் நீ என் தாய் குரு நண்பன் எல்லாம் எனக்கு நீயே என்னை உன் குழந்தையாகவும் பணியாளராகவும் ஏற்றுக்கொள் என் இதயபூர்வமாக உன்னை நேசிக்குமாறு எனக்கு ஆற்றல் தர நான் எது செய்த போதிலும் அது உன் பொன்னார் திருவடிக்கு செய்த பொருத்தமாக சமர்ப்பணமாக அமையற்றும் என்னுடைய எண்ணம் சொல் செயல்களை தூய்மையாக என் சிந்தனை உனக்கே தந்தை அதில் எப்பொழுதும் உன்னிலே நிறைந்திருக்குமாறு உன்னுடைய பேரொழி என் இதயத்திற்கு ஒளி உலகங்களை காப்பவனே இரக்கம் கருணை மிக்க பிரபு புருஷோத்தமனே நான் உன்னை எல்லாவற்றிலும் எல்லாமாக காணும் தெய்வீக காட்சி எனக்கு தந்தருவாய் நீ என்னை இடைவிடாது தொடர்ந்து வருவதை நான் எப்பொழுதும் உணர்மாற்றி என் வாழ்க்கை உன்னால் வழிகாட்டப்பட்டு ஆளப்படட்டும் உன்னுடைய சாநித்தியம் என்னிடமும் என்னிலும் என்னை சுற்றி எங்கும் என்றும் விளங்குமாறு உன் திருவடிகளில் விழுந்து வணங்கி நான் உன்னை இதே இருமுறமாக வேண்டுவது என் பிரார்த்தனையை என் திருச்செல்வியில் ஏற்பாய்
என்னை என்னென்னைக்கும் உன்னுடையவனாகவே ஆப்பாயாக. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். அடுத்தாப்பில் ஓலா சுவாமி ராமதாசர், ஓ லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், ஓ கிரியேட்டர், ப்ரொடெக்டர் அண்ட் டிஸ்ட்ராயர் ஆஃப் தி ஹோல்ஸ், ஐ கம் இன் ஆல் ஹியூமிலிட்டி டு தை ஹோலி ஃபிட் அண்ட் சரண்டர் மை செல்ஃப் என்டையர்லி டு தி டிசைன் டு பிளஸ் மீ எவர் வித் ஐ ரிமெம்பர்ஸ். ஓ மெர்சிஃபுல் டிவைன் மாஸ்டர், கிவ் மீ த ஸ்ட்ரென்த், பியூரிட்டி அண்ட் பீஸ். தோ ஆர் சீட்டட் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஆல், தோ ஆர் ஆல் பியூரிட்டி, ஆல் குட்னஸ் அண்ட் ஆல் லவ். தோ ஆர் வே வெர்டிபிள் ஓசியன் ஆஃப் பீஸ் அண்ட் ப்ளீஸ். தோ ஆர் லவ்வர் ஆஃப் தை டிவோட்டி, ரெஃபியூஜி ரெஃபியூஜி ஆஃப் த ஹெல்ப்லெஸ், ரெடிமர் அண்ட் சேவியர் ஆஃப் தோஸ் ஹூ ரிசைன்ஸ் தம் செல்ஃப் டு தி. மேக் மீ டெடிக்கேட் மை லைஃப் டு தி அண்ட் டு தை சர்வீஸ். பை தை கிரேஸ் மே பீஸ் அண்ட் ஜாய் ஆல்வேஸ் டுவெல் இன் மை ஹார்ட். தோ ஆர் மதர், மாஸ்டர் அண்ட் ஆல் டு மீ, ஃப்ரெண்ட் ஆல் டு மீ. அக்செப்ட் மீ ஆஸ் தை சைல்ட் அண்ட் சர்வன். கிராண்ட் மீ பவர் டு லவ் தி வித் ஆல் மை ஹார்ட். லெட் வாட் எவர் ஐ டூ பி அ ஃபிட்டிங் ஆஃபரிங் அட் தை ஹோலி ஃபீட். மேக் மீ பியூர் இன் தாட், பேட் அண்ட் டீட். ஐ லே மை மைண்ட் அட் தை ஃபீட். ஃபில் இட் ஆல்வேஸ் வித் பியூரிட்டி வித் தை ரிமெம்பரன்ஸ். லெட் தை க்ளோரியஸ் லைட் இல்லுமினேட் மை ஹார்ட். ஓ சஸ்டெயினர் ஆஃப் த வேர்ல்ட், கைண்ட் அண்ட் கம்பஷனேட் லார்ட் காட் ஆஃப் காடஸஸ், கிவ் மீ த டிவைன் விஷன் ஸோ தட் ஐ மே பிஹோல்ட் தி இன் ஆல் ஆஸ் ஆல். மேக் மீ எவர் ஃபீல் தை கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப். மே மை லைஃப் பி கைடட் அண்ட் கண்ட்ரோல் பை தி. தை ப்ரெசன்ஸ் பி எவர் வித் மீ, இன் மீ அண்ட் எவர் ஹியர் அரவுண்ட் மீ தி. ஐ பெக் ஆஃப் தி, ஐ ப்ரோஸ்ட்ரேட் பிஃபோர் தி, ஹார்க்கன் திஸ் ஹார்ட்ஃபெல்ட் ப்ரேயர் ஆஃப் மைண்ட் அண்ட் மேக் மீ தைன் அண்ட் தைன் ஒன்லி ஃபார் எவர் அண்ட் எவர். பூஜ்ய பப்பா சுவாமி ராமதாஸ், பூஜ்ய சுவாமி சிவானந்த மகராஜ், யூனிவர்சல் ப்ரேயர். ஓ அடோரபிள் லார்ட் ஆஃப் மெர்சி அண்ட் லவ், சல்யூட்டேஷன் அண்ட் ப்ரொட்டேஷன்ஸ் அண்ட் டு தி தோ ஆர்ட் ஓம்னி ப்ரெசன்ட், ஓம்னி புட்டன்ட் அண்ட் ஓம்னி சென்ட். தோ ஆர்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், ப்ளீஸ் அப்சல்யூட் ப்ளீஸ் அண்ட் தோ ஆர்ட் இன்டுவெலர் இன் ஆல் பீயிங்ஸ், கிராண்ட் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், கிராண்ட் அஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட், ஈக்குவல் விஷன், பேலன்ஸ்ட் ஆஃப் மைண்ட், ஃபெய்த், டிவோஷன் அண்ட் விஸ்டம், கிராண்ட் அஸ் இன்னர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் த டெம்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் த மைண்ட். பூஜ்ய பப்பா, பூஜ்ய சுவாமி சிவானந்தஜி மகாராஜ், ரிஷிகேஷ். பிரார்த்தனை நம்ம பாட்டு, நாட்சனங்கள் எல்லாம் நலமாய் வாழும் வாழ வாருமே ஐயான்னு சொல்லி பாடியிருக்கோம். சென்னையில் குணசேகரன் மூலமாக வந்த பிரார்த்தனை. ராமலிங்கம் புவனேஸ்வரி அவர்களுடைய மகன் கார்த்திக் என்பவருடைய திருமணம் தடை நீங்கி அதிவிரைவில் திருமணம் நடைபெற பிரார்த்திக்கின்றோம். அமெரிக்கா விக்னேஸ்வரி நமது பகவானுடைய ஜெயந்தி விழாவை கலந்து கொள்ள அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க. அந்த கொரோனா டெஸ்ட் பண்ணுவாங்க, அது நெகட்டிவ் என்று வர பிரார்த்திக்கின்றோம். மதுரை வெங்கட் அவர்கள், கணேசன் அவர்கள், திரு குடும்பங்கள் எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்கும், அவர்கள் செய்து வருகிற தொழில் மென்மேலும் வளர்ந்து சிறக்க பிரார்த்திக்கின்றோம். அருப்புக்கோட்டை சந்திரசேகர் அவர்கள் குடும்பம், மகாலிங்கம் குடும்பம், சிவராம கணேசன் குடும்பம், நாகராஜன் பிரேமா குடும்பம், விருதுநகர் நிகிலா ரவீந்திரன் குடும்பம், பரணியாயில் பாஸ்கரன் அவர்கள் குடும்பம், பேபி குடும்பம், புவனேஸ்வரி குடும்பம் மற்றும் பல அன்பர்கள் எல்லாரும் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கணும். சேலம் சசிகாந்த் பூனாவாலா குமாரவேல் அவர்கள், சென்னை டாக்டர் முருகசெல்வம் குடும்பம், சென்னை மனோகரன், செல்வி, சாய்ராம், கண்ணன், சாய்ராம் மனைவி ஆகியோர் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கின்றோம். சென்னை மோகன்ராஜ் தர்மபால் குடும்பம், சென்னை சுரேந்திரன் தர்மபால் குடும்பம் யாவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கின்றோம். திருச்செங்கோடு ராகவன் குடும்பம், திருநெல்வேலி சோபியா, பாலாஜி, ராம்சுரத்குமார், மாயா குடும்பம், ஜெயராணி ஸ்ரோ அந்தோணிராஜுடைய குடும்பம், சிங்கப்பூர் ஆனந்த் அவர்களுடைய குடும்பம், சிங்கப்பூர் மேஜர் புரு அவருடைய குடும்பம், மேஜர் தனசேகர் ஆல்பர்ட்,
சுவிதா குமார், மாடத்தி வண்டிபூன், சிங்கப்பூர் சரவணன் அவருடைய மகள் ரக்ஷனா பக்தாவுக்கு நல்ல முறையில் பரீட்சை எழுத அருள் புரிய வேண்டும். யக்ஷனா அவருடைய ரெண்டாவது மனைவி பத்மாவதி உடல் கோளாறெல்லாம் மிக அருள் புரிய வேண்டும். அமெரிக்காவில் ரேவதி குடும்பம், விக்னேஸ்வரி குடும்பம், காஞ்சனா குடும்பம் மற்றும் பல அன்பர்களுடைய குடும்பம் அமெரிக்காவில் ரொம்பவர் இருக்காங்க. அது இது யார் யார் சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய இதை பிரார்த்தனை இப்போ சொல்லுகின்றோம். பக்ரீன் அரவிந்தன் குடும்பம், கேரளா பிரதீப், பெங்களூர் சீனிவாச மேனன் குடும்பம், லண்டன் அகிலன், சுஜி, மாயா, ஸ்ரீஹரி குடும்பம், பாலகணபதி, ரஜிதா, அவனிஷ் குடும்பம், தபசி, சந்திரசரசு அவருடைய குடும்பம், அபிமன்யு, கீர்த்தி பிரியா, ராம்சோத்குமார், மாயா, பாலகிருஷ்ணன் செல்லம், சங்கரநாதன் நம்பூரி அவருடைய குடும்பம், ஆர்யா உமா அத்வைத், கண்ணன், செல்வகுமார் குடும்பம், முத்துக்குமார் குடும்பம், ராஜகோபால் குடும்பம், சுனில் குடும்பம், செல்வராஜ் குடும்பம், ஐயப்பன் குடும்பம், சூரியநாராயணன் குடும்பம், திருச்சி ராமச்சந்திரன் குடும்பம், திண்டுக்கல் தேனப்பன் மகள் மீனாட்சிக்கு பூரண சுகம் பெற பிரார்த்திக்கின்றோம். தஞ்சாவூர் திருமதி மீனாட்சி பாலராஜ் மகள் பிரதிபாவுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பிரார்த்திக்கின்றோம். அம்பை சங்கரன் மகள் உமா காளியப்பன் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம். சிவகாசி தங்கக்குமார், ஆடிட்டர் சேதுராஜலிங்கம், சந்தன விஜயா, உதயசெல்வம், ஜெயபாலன் குடும்பம், சிவகாசி கருப்பையா, கோமதி, சாதனா குடும்பம், ராஜவேல் பாண்டியன் அமுதா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை. காணிமடம் பாதயாத்திரை அன்பர்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கின்றோம். கோயம்புத்தூர் மனோஜ் ஜீவானந்த குடும்பம், ஈரோடு வெங்கடசுப்ரமணியன் குடும்பம், கோயம்புத்தூர் சார் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். மதுரை வெங்கட் கணேசன் குடும்பம், ராஜ் செட்டியார் குடும்பம், காளத்திநாதன் குடும்பம், வினோதினி முத்துராஜ் குடும்பம், கோமதி செல்வராஜ் குடும்பம், டாக்டர் ராஜசேபை, டாக்டர் நாச்சியப்பன், டாக்டர் ராம்குமார், ஆனந்தராஜ் குடும்பம், எட்டயபுரம் விஜயகுமார் குடும்பம், தெல்லபாண்டி குடும்பம், சிவகாசி கோமதி மகள் சுமிதா ஆனந்தமாகவும், ஸ்ரீராம் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் அமரவும் அருள் புரிய வேண்டும். இதுவே எங்கள் பிரார்த்தனை. லோகா சமஸ்தா சுகின ஒன்று, எல்லோரும் நன்றாய் இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதற்கு பரம்பொருள் யோகி ராம்சுவர்குமார் பரிபூரண அருள் கடாச்சம் இன்றும் என்றும் இருக்க பிரார்த்திக்கின்றோம். பல்லாண்டு 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 பலகோ பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு வாழிய வாழியவே வாழிய வாழியவே யோகிராம் சூரத்குமார் ஜீராம் சூரத்குமார் ஜீராம் சூரத்குமார் நீ வீர் வாழிய வாழியவே நீ வீர் வாழிய வாழியவே. ஒரு செய்தி சொல்லியாக வேண்டும். இது பகவானுடைய அருள் குழந்தர் கவிஞர் துரைசாமி அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதியிருந்தாரோ அதெல்லாம் உண்மை. எங்களுக்கு சாப்பாடு காலை சாப்பாடு எப்போ, மத்தியான சாப்பாடு எப்போ, இரவு சாப்பாடு எப்போங்க சொல்லவே முடியாது. பகவான் எதை நினைக்கிறாரோ அதான் நடக்கும். காலை சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிடும், இரவு சாப்பாடு, மதிய சாப்பாடு அதுவும் 4 மணிக்கு சாப்பிடும். இப்படி பகவான் அந்த மாதிரி அந்த வெறி பிடிச்ச ஒரு பக்தி நம்ம செல்வகுமார் மற்ற கூட அடியார்களுக்கு இருக்குது. அதனால் பகவான் எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பார், கோயில் வேலையை நாங்கள் செய்வோம். சொந்த பந்தங்கள் யாவும் சுவாமி தானையாங்கிறத உணர்ந்து புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பகவான் தான் உடம்பு நிலைமை எனக்கெல்லாம் தூக்கம் இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா என் உடம்பு சரி சீராகும். ஆனால் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பே இல்லை. எல்லோரும் கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லி புது புது அன்பர்கள் எல்லாரும் பிரேம பக்தி
அதேபோல் நம்ம அது அவர் பேர் அங்கே போன முடியா தேனி பக்கம் அவர் தேனி கம் வாசுதேவன் வாசுதேவன்லாம் காட்டிய அன்புக்கு முன்ன முன்ன பார்த்ததுன்னு பேசினதில் ஒரு பாத பூஜைக்கு வந்திருந்தார். அதுக்கு பிறகு பாத பூஜை வந்து நாங்கள் எல்லா சமயத்தில் பண்ணார். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பகவானுக்கு வரவேற்பு, பொன்காமராஜிக்கும் செல்வகுமாருக்கும் வரவேற்பு இல்லை, பகவானுக்கு வரவேற்பு. அப்படி தான் எங்கள் கான்செப்ட். பாத பூஜை பண்ணுறாங்கன்னா இட் கோஸ் டு யோகி ராமசுவரத்துமார், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பகவான் தந்த விசிறிகள்லாம் எல்லாம் இருக்குது, பிரம்பு இருக்குது, கொட்டாங்குச்சி இருக்குது, எல்லாம் சாமி யூஸ் பண்ணதே இருக்குது. ஆனால் பகவான் யோகி பாலச்சந்தர் அவர்கள் நாம கூடத்தில் அவர் கொடுக்குறார், இதை வச்சுக்கணுங்க. அடுத்தாலும் பார்த்தா தஞ்சாவூரில் ஒருத்தர் வந்து விசிறி முருகன் சுவாமிகள், அவர் எப்பவும் பச்சை தலப்பாக கட்டியிருப்பார். அவர் சிறி மௌனத்தில் இருக்கக்கூடியவர், அவர் கொண்டு அவருடைய கொட்டாங்குச்சியும் கொடுக்குறாரு. இதெல்லாம் பகவானுடைய கருணை, அந்த கருணை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது என்பதை உணர்கின்றோம். மற்றது அதுக்காகவேண்டிய பொன்காமராஜ், பொன்காமராஜ் தான் வேலைக்காரன், வேலைக்காரன் தான் அடிமை, அடிமை தான், அதுக்கு மேலே ஒரு இது கூட கிடையாது என்பதை கூறி எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியில் ஜெய். யோகிராம் சுவத்மார் மகாராஜிக்கு வெற்றி, வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி.